إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء هو الذي يصوركم في الأرحام كيف يشاء காலத்திலே இந்த தவறான தொடர்புகள் சம்பந்தமான செய்திகளை
என்று ஆச்சரியப்படக்கூடிய மக்கள், அனுபவிக்கத்தக்க ஒரு செயலாக அவற்றை எல்லாம் பார்த்து வந்த மக்கள், இந்த தவறான தொடர்புகள் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய அளவிற்கு, இதுவெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான் சமூகத்திலே என்பது போல கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு மக்களுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இந்த சினிமாக்களும் சமூக ஊடகங்களும் இருக்கின்றது என்பதை பார்ப்போம். இதன் வழியாகத்தான் எல்லா விதமான அடாச்சாரங்களும் இல்லங்களிலே ஊடுருவ ஆரம்பிக்கின்றது. அப்ப இது தொடர்பான எச்சரிக்கைகள் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த ஒரு பாவத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்வதாக இருந்தாலும் அந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுல் ஆலமீன் நேரடியாக கட்டளையிட்டு இருப்பார். ஆனால் இந்த விபச்சாரம் தொடர்பான இந்த பாவத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் தப்பிரப்பு செய்யலாம், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே செய்யாதீர்கள். அப்படி என்றால் அவற்றின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அந்த இச்சையை தூண்டக்கூடிய அந்த மனநிலையை நமக்கு நினைவூட்டக்கூடிய எந்த செயலின் பக்கமும் ஒருவன் நெருங்கக்கூடாது. அப்படி ஏதாவது நெருக்கி வைக்கக்கூடிய செயலின் பக்கம் அவர்களுடைய உள்ளங்கள் தூண்டப்படும் பொழுது நம்ம என்ன பெரிய பாவத்தையா செய்ய போறோம், சும்மா பேசுறோம், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அந்நிய ஆடவர்களுடன் பேசக்கூடிய ஒரு தூண்டுதலை பெண்களுக்கு ஷைத்தான் ஏற்படுத்தும் பொழுது நாம பெரும்பாவம் எதுவும் செய்யலையே, சும்மா பேசதானே செய்கின்றோம் என்று பெண்களும் அந்நிய பெண்களோடு தேவையற்ற வகையில பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஒரு தூண்டுதலை ஷைத்தான் நமக்கு அமைத்து தரக்கூடிய வேளையில அதை விட்டு விலகிக் கொள்ளாமல் நாம் என்ன பெரும்பாவமா செய்ய போறோம், நாம பேசத்தான செய்கின்றோம், நட்புறவோடு பழகத்தான செய்கின்றோம் என்கிற ஒரு அலட்சிய போக்கிலே ஒருவர் அந்த உறவை நகர்த்தி செல்ல ஆரம்பித்தால் அதுதான் அவர்களை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விபச்சாரம் குறித்த எச்சரிக்கையை செய்யும் பொழுது மட்டும் லா தக்ரபு ஸினா, அதனை நெருங்காதீர்கள், அதனை நெருக்கி வைக்கக்கூடிய எந்த செயலையும் நீங்கள் செய்யாதீர்கள், வழிகாலாக இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை கூறுகின்றது. அந்த திரு
ஒரு உபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் அவன் தனக்கு துணையாக ஒரு உபச்சாரியையோ அல்லது இணை வைக்கக்கூடிய பெண்ணையே தான் துணையாக அவன் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு உபச்சாரம் செய்யக்கூடிய பெண் அவன் அதற்கு துணையாக அவனுக்கு துணையாக ஒரு உபச்சாரம் செய்யக்கூடிய ஆணையோ ஒரு இணை வைக்கக்கூடிய ஆணையோ தான் அவள் துணையாக எதிர்பார்க்க வேண்டும், ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த தகுதியில் உள்ளவர்கள் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். இவர்களை மனம் முடிப்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி இணை வைக்கக்கூடியவர்களை மனம் முடிப்பது, அவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பது, அவர்கள் மீது ஆசைப்படுவது அவர்களை விட ஒரு அடுத்த அடிமை உங்களுக்கு சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றானோ, அந்த மாதிரி ஒரு இணை வைப்பாளர்களை மனம் முடிப்பது எப்படி மூமின்களுக்கு தடுக்கப்பட்ட விஷயமோ அது மாதிரி தகாத உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடிய மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழாமல் அருவருக்கத்தக்க வாழ்வை தேர்வு செய்யக்கூடியவர்களுக்கும் அவர்களை மனம் முடிப்பதை மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடையாக்குகின்றான். அவர்களுக்கு தகுதியானவர்கள் அவர்களை போன்றவர்கள் தான் என்று அல்லாஹ் அவர்களுடைய தகுதியை குறித்து இந்த இடத்திலே திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றான் என்று பார்க்கும். பொதுவாக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் எப்படி வேண்டாலும் இருப்பேன், எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை தூய்மையாக இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதற்கு தகுதியற்ற நிலையிலே இது போன்ற பாவங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் அது மாதிரி தூய்மையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்களும் உங்களுக்கு தகுதியான உங்களுக்கு இணையான ஒரு வாழ்க்கை துணையை தான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். இறை நம்பிக்கையாளர்கள் உங்களுக்கு தகுதியற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போல இப்படி ஏராளமான விஷயங்கள், இது போன்ற தடைகள், இது போன்ற எச்சரிக்கைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நமக்கு சொல்லப்படவில்லை. இதற்கு முன்னதாகவே இந்த உபச்சாரத்திற்கு நெருக்கி வைக்கக்கூடிய, தகாத உறவிற்கு நெருக்கி வைக்கக்கூடிய எல்லா வாசலையும் இஸ்லாமிய மார்க்கம் அடைக்கின்றது. எப்படி எல்லாம் அடைக்கின்றது, ஒரு ஆடை விஷயங்களில் கூட கட்டுப்பாடுகள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் உடல் அங்கங்களை கவர்ச்சியாக பிறருக்கு வெளிக்காட்டக்கூடிய அளவிற்கு இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது. காரணம் என்ன, அது மாதிரி இறுக்கமான ஆடைகள் அணிவது எதற்கு நிகரான ஒரு செயல், நிர்வாணமாக இருப்பதற்கு நிகரான ஒரு செயல். என்னுடைய உடல் அங்கங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை வெளிக்காட்டக்கூடிய இறுக்கமான ஆடைகளை ஒருவர் அணிந்து கொண்டால் அவர் எதிர்பாலினத்தை மிக இலகுவாக இருந்து கொள்வார். இன்றைக்கு பல பெண்கள் ஹிஜாபுடைய விஷயத்தில் கூட இதையெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஹிஜாபுல நல்ல கண்ணு பொதிச்சிருக்கா, நல்ல அலங்காரம் செஞ்சிருக்கா, பார்ப்பதற்கு கண் குளிர்ச்சியா இருக்குதா, கலர் மேட்சிங்கா இருக்குதா என்றெல்லாம் பார்க்கக்கூடிய பெண்கள் உடலுக்கு விசாலமா இருக்குதா பார்க்கறது இல்லை. என்ன மாதிரியான ஹிஜாபுடைய வகைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது, பார்க்கதற்கு சிரிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு புதுமையாக. அப்ப மார்க்கம் எதை காட்டி தருகின்றது, எதை எதிர்பார்க்கின்றது. அதே போல ஆண்களும் சரி, பெண்களுக்கு மட்டும் இஸ்லாமிய மார்க்கத்துல கட்டுப்பாடுகள் அல்ல, ஆண்களுக்கும் இந்த ஆடை விஷயத்திலே அவர்கள் உடல் பிடிப்பான ஆடைகளை அணிவதற்கு தடை செய்து இருக்கின்றது மார்க்கம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்து இருப்பதற்கு மார்க்கத்திலே தடை இருக்கின்றது. அவர்கள் தனித்து இருந்தால் மூன்றாவதாக அங்கே ஷைத்தான் இருக்கின்றார். திருமணம் செய்ய உகந்த உறவுகளோடு அவர்கள் திருமணம் செய்யாமல் தனித்து இருக்கக்கூடிய அந்த பழக்கம் என்பது அவர்களை ஷைத்தானிய பாதையின் பக்கம் அழைத்து சென்றுவிடும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். இது மாதிரியான ஏராளமான எச்சரிக்கைகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தும் கூட இந்த எச்சரிக்கைகளை, இந்த கட்டுப்பாடுகளை எப்பொழுது ஆண்களும் பெண்களும் மீறி செல்கிறார்களோ அவர்கள் ஒரு படி எடுத்து வைத்தால் ஷைத்தான் அவர்களை கையை பிடித்து மிக வேகமாக கீழே எடுத்து சென்று விடுவார். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை துணையாக இருப்பார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் புரிந்தால் எல்லாரும் தவறாக நினைக்க வேண்டாம். தூய்மையான வழியிலே வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சொற்பமாக பெரும்பான்மையான மனிதர்களை ஷைத்தான் இந்த விஷயத்திலே வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள், என்னுடைய இந்த உம்மத்திலே ஆண் மக்களுக்கு பெண்களை விட சோதனையான எந்த ஒன்றையும் நான் விட்டு செல்லவில்லை என்று சொன்னார்கள். பெண்களின் விஷயத்திலே ஆண்கள் மிக வேகமாக சறுக்கிவிடக்கூடியவர்கள்,
அதே போல ஆண்களின் விஷயத்தில் பெண்கள் சறுக்கிவிடக்கூடியவர்கள் என்றாலும் கூட அவர்களுக்கு இந்த சமூகம் காட்டி தரக்கூடிய அச்சுறுத்தல், எந்த ஒரு தவறு நடந்தாலும் ஆணை விட பெண்ணை தான் அதிகமா வந்து பிளேம் பண்ணுவாங்க, அதிகமா காரணர் பண்ணுவாங்க, அதிகமாக அவன் தான் ஆம்பளை வந்தானா உனக்கு எங்க போச்சு வைக்கும் என்று கேள்வி கேட்பாங்க என்கிற ஒரு அச்சுறுத்தல் பெண்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் தவறல இறங்க செய்யாது. என்றாலும் கூட வாய்ப்புகள் திரும்ப திரும்ப அமைந்து கொண்டே இருக்கின்றது. தனிமையிலே ஒருவரோடு பேசுவதற்கான வாய்ப்புகள், தொலை தொடர்புகள் வழியான வாய்ப்புகள் அமைந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு கட்டத்திற்கு மேலே பெண்களும் வழிகிட்டு சென்று விடுவார்கள். அப்ப இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் காட்டி தந்திருக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த சில சில விஷயங்களை கணவனும் மனைவியும் குடும்பத்தில் உள்ளவர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த மாதிரியாக மனம் முடித்தவர்கள் மனம் முடிக்காமல் ஒரு பக்கம் செல்வதை விட மனம் முடித்த பிறகு செல்கிறார்களே இதுதான் ரொம்ப மானக்கேடான ஒரு ரொம்ப ஒரு சமூகத்திலே சீர்கட்டை உண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். மனம் முடித்தவர்களும் கூட இது மாதிரி வேறு ஒரு தகாத உறவை தேடி செல்வதற்கு அடிப்படையாக இரண்டு காரணங்கள் இருக்கும். ஒன்று என்ன காரணமா இருக்கும், தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை அவரை எதிர்பார்த்த அளவுக்கு என் மேல் அன்பு செலுத்தல, இது ஒரு காரணமாக இருக்கும். இன்னொரு வகையினர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்திருப்பான், நல்ல கணவனை கொடுத்திருப்பான், நல்ல மனைவியை கொடுத்திருப்பான், நல்ல குழந்தைகளை கொடுத்திருப்பாங்க. அந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல அன்பு காட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக எல்லா வகையிலும் மேம்பட்டவர்களாக எல்லா வகையிலும் அல்லாஹ் அவர்களை போதுமாக்கி வச்சிருப்பான். எல்லாம் கிடைச்ச பிறகு வெளியில ஒரு தேடி நிற்கும். இந்த மாதிரியான மன ரீதியாக ஒரு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தவறான விஷயங்களின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடிய மக்கள் இருப்பார். இப்ப இந்த இரண்டுக்குமே என்ன விதமான காரணம் என்பதை முதலில் அடிப்படையாக யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மோகம் ஆண்களை ஒரு பக்கம் மனைவி மக்களை கவனிக்க விடாமல் திசை திருப்பி கொண்டு அவர்களுக்கு நேரம் செலவிடாமல் திசை திருப்பி கொண்டு சென்றே இருக்கின்றது என்று பார்க்கிறோம். வெளிநாடுகளில் சென்று வசிக்கக்கூடிய கணவன்மார்கள் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், உள்ளூரிலேயே இருக்கிறாங்க. பொதுவாக வெளிநாட்டில் உள்ளவர்களுடைய மனைவிகள் தான் தவறு செய்யறாங்க என்பதெல்லாம் கிடையாது, அப்படி எல்லோரையும் சொல்லிவிட முடியாது. பல ஆண்கள் உள்ளூரில் இருப்பார்கள், உள்ளூரில் வேலை செய்வாங்க, நைட்டு பத்து காலையில போனா நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, படுத்து உறங்குவதற்கு நேரம் சரியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட தன்னுடைய மனைவி மக்களோடு நேரம் செலவிட மாட்டாங்க, காசு காசு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காசை சம்பாதிப்பது இவர்களுக்காக தான், ஆனால் இவர்களுக்கு தேவையான நிம்மதி அந்த பணத்தில் மட்டும் வந்து விடாது, அந்த காசை கொடுப்பதில் மட்டும் வந்து விடாது, அவர்களுக்கு தேவையான உடை துணிமணிகளையும் வீட்டுக்கு தேவையான சமையல் ஜாமான்களையும் வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுப்பதில் மட்டுமே வந்து விடாது. இதையெல்லாம் நீங்கள் செய்வதற்காக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையிலே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பை இன்னொருவர் வந்து கொடுக்க ஆரம்பித்தார், இன்னொருவர் வந்து அக்கறையாக விசாரிக்க ஆரம்பித்தார், அந்த இடத்துல தடமாறி போய்விடுவார்கள் ஆண்களும் பெண்களும். இது இயல்பான ஒரு விஷயம். குறிப்பாக ஆண்களை விட பெண்கள், அந்நிய ஆண்கள் யாராவது தன்னுடைய கணவன் கொடுக்காத ஒரு அன்பை, கணவன் கொடுக்காத ஒரு கேரிங், கணவன் கேட்காத சில கேள்விகள், அக்கறையான விசாரிப்புகள் இவையெல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னால் அங்கே தடுமாறிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த வாசனை முதலில் நீங்கள் அடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் உங்களுடைய பிறந்த வீட்டிற்கு சென்றிருந்தாலும் சரி அல்லது ஆண்கள் வெளியூருக்கு இருந்தாலும் சரி, மனைவி மக்களோடு தொலை தொடர்புகள் வாயிலாக அதிகமாக நேரம் ஒதுக்கக்கூடிய நிலையை உண்டாக்க வேண்டும், சூழலை உண்டாக்கி கொள்ள வேண்டும். யாருமே தெரியாதவங்கள்ட்ட மணிக்கணக்கில் பேசுவாங்க, சாப்பிட்டியான விசாரிப்பாங்க, குடும்ப சூழல்களை பற்றி விசாரிப்பாங்க. இப்பனா நம்பி மனைவி ஒருத்தி வீட்டில் இருப்போம், அவங்கிட்ட இந்த விசாரிப்பும் இருக்காது. இவர்கள் இந்த மனைவியை நம்பி ஒருத்த இவருக்காக உழைப்பதற்கு ஓடிக்கொண்டு இருப்பான், அவங்கிட்ட எதையுமே இந்த பெண்மணி விசாரிக்க மாட்டாங்க. அதனால் எதனால என்ன காரணத்தினால இப்ப மனைவி கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய அந்த உழவுகள், சிறு சிறு உழவுகள், நவீன சாதனங்களுக்காக ஒதுக்கக்கூடிய அந்த நேரம், குழந்தைகளுக்காக நேரத்தை ஒதுக்காமல் அவர்களுடைய முகங்களை பார்க்காமல் பொருளாதாரத்தின் பக்கமே முழுமையாக சாய்ந்து விடக்கூடியவர்களாக நவீன வசதிகளின் பக்கமே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கிடைத்துவிடும், ஆனால் மன நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சீர்குலைந்து போய்விடும். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் துணைவியரை எதற்காக படைத்ததாக சொல்லி காட்டுகின்றார், உங்களிலிருந்து உங்களுடைய துணைவியரை அல்ல
சொல்லுகின்றானே, அதில் அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி உள்ளது என்று சொல்லுகின்றான். என்ன காரணம்? துணைவியர் என்று சொன்னாலே நம்முடைய மன அமைதிக்காகத்தான். அந்த மன அமைதியை நாம் ஹலாலான வழியில அடைந்து கொண்ட பிறகு கூட ஹராரா ஹராமான வழியிலே ஒருவன் தேடிக்கொண்டு இருந்தால் அவனை பார்த்துதான் இஸ்லாம் சொல்லுகின்றது, இவன் இதுக்கு மேல துன்யாவில வாழ்வதற்கு தகுதியானவன் அல்ல, குற்றவியல் தண்டனைப்படி அவனை கொலை செய்ய வேண்டும் இஸ்லாமிய அரசாக இருந்தால் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இவன் செய்யக்கூடிய ஒருவர் ஒரு சமூகத்தில் செய்யக்கூடிய இந்த காரியம், உதாரணத்துக்கு பாத்துக்கங்க, நல்ல மார்க்கம் படித்தவராக இருப்பாரு, நிறைய மக்களுக்கு எடுத்து பேசி இருப்பாரு, மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அவர் செய்த ஒரு மானக்கேடான செயலை அல்லாஹ் அம்பலப்படுத்திவிட்ட பிறகு அவர் மாட்டிக்கிட்டார், அவர் அசிக்கப்பட்டு விட்டார் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நடப்பாங்க தெரியுமா? அதை பார்க்கக்கூடிய இளம் தலைமுறையில என்ன நடப்பாங்க தெரியுமா? மார்க்கம் படிச்சவங்களை இப்படி இருக்காங்களா, இவ்வளவு உயர்வான அந்தஸ்தில் இருக்கிறவங்களை இப்படி இருக்காங்களா, அப்ப நாம எல்லாம் அப்படி இருந்தா என்ன தப்பு? அந்த மாதிரி ஒரு ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு இந்த வழிகேடுகள் எல்லாம் இப்படிதான் சமூகத்திலே போதிக்கப்படுகின்றது. அதன் காரணத்தினால இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக மட்டுமல்ல, அது வெளியிலே வரும் பொழுது விஷயங்களாக பரவும் பொழுது அந்த வீட்டுல அப்படிதான் இருக்காங்க, இந்த வீட்டுல அப்படிதான் இருக்காங்க, இப்ப நாமட்டிய ஒழுங்கா இருக்கணும், இப்பதெல்லாம் சமூகத்துல ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் என்பது போல எப்பொழுது ஆக்கப்படுகின்றது, எல்லோரும் இது போன்ற தவறுகளை செய்வதன் மூலமாக. அதனால்தான் இந்த மாதிரியாக திருமணம் முடித்தும் கூட ஹலாலான தேவை ஒருவருக்கு கிடைத்தும் கூட அவர் ஹராமான வழியை தேடுகிறார் என்று சொன்னால் அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான சட்டத்தை இயற்றி இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியாக வழிகளை எல்லாம் அடைக்க வேண்டும் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் நேரம் செலவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், பொதுவாக எந்த ஒரு உறவுகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த உறவுகளுக்கு மத்தியிலே சில சில ரகசியங்கள் இருக்கும். இப்ப மகன் வந்து ஒரு வயதுக்கு பிறகு எல்லா விஷயங்களையும் தன்னுடைய தாயிடத்துல ஷேர் பண்ணிக்க முடியாது, ஒரு வயசுக்கு பிறகு எல்லா விஷயத்தையும் தாய் வந்து மகனிடத்துல ஷேர் பண்ணிக்க முடியாது, அண்ணன் தம்பிக்கு மத்தியில இப்படிதான் இருக்கும், அக்கா தங்கைகளுக்கு மத்தியில இப்படிதான் இருக்கும். இது பொதுவாக மற்ற உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். ஆனால் கணவன் மனைவியினுடைய உறவு மட்டும்தான் மனதளவிலும் உடலவில் அளவிலும் எந்த ஒரு ரகசியமும் பேணப்படாத ஒரு உறவு. அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்லும் பொழுதே நீங்கள் அவர்கள் உங்களுக்கு விளைநிலங்கள் விரும்பியவாறு அதில் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதில் இருந்தும், அதே போல கணவன் மனைவியினுடைய உறவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்று சொல்லி காட்டுவதில் இருந்தும் அழகான உதாரணங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஆடையை நம்முடைய நிர்வாணமான மேடையிலே அடையும் பொழுது அணிந்து நம்முடைய அதன் மூலமாக தான் நம்முடைய மானத்தை நம்முடைய கண்ணியத்தை காத்துக்கொள்றோம். அப்ப அந்த ஆடைக்கும் நமக்கும் எந்த ஒரு ஒளிவு மறைவு எப்படி இருக்காதோ அது மாதிரி தான் கணவன் மனைவி மத்தியிலே எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்க தேவையில்லை. அப்படி இருக்கின்றது என்று சொன்னால் சில இல்லங்களிலே சிலருடைய வீடுகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் கணவன்மார்கள் அவர்களுடைய செல்போனை மனைவிமார்கள் எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீயே எடுக்கிற, லாக்க மாத்தி போட்டு வச்சிருப்பாங்க, எனக்கு கேட்டா எனக்கு ஆம்பளைக்கு கால் பண்ணுவாங்க, நீ எடுக்க கூடாது என்று ஒரு காரணம். எல்லா நேரத்திலையும் இப்படி கால் பண்றது சரி, மற்ற நேரத்துல எடுத்து பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாமே. நிறைய பெண்களுடைய நிலையம் அப்படிதான், அந்த என்னுடைய செல்போன்கள்ல என்னுடைய தோழிகள் நம்பர் இருக்கும், அதையெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க, குரூப்புகள்ல நாங்கள ஆயிரம் விஷயங்களை பேசிக்குவோம் என்பது மாதிரி எல்லாம் ஒரு சப்பை கட்டுகளை கட்டி கணவன் மனைவிக்கு மத்தியிலே வரக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் இருக்கின்றது, என்னுடைய செல்போனை நீ பார்க்க கூடாது, உன்னுடைய செல்போனை நான் பார்க்க மாட்டேன் என்று வரக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருப்பதனால் மறைக்க பார்க்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த மாதிரியாக ஒளிவு மறைவு அற்ற ஒரு உறவிலேயே நீ என்னுடைய பர்சனலை நோண்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ஆணோ பெண்ணோ அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் ஏதாவது ஒரு வகையில தவறு செய்கிறார் என்று அர்த்தமாகி விடுகின்றது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இல்லாமல் நாம நம்மை மீறி வழிகட்டு விடாமல் இருப்பதற்கு ஒரு செயலாகவும் எதனை நாம செய்ய வேண்டும்? நமக்கும் நம்முடைய மனைவிக்கும் மத்தியிலே, நமக்கும் நம்முடைய கணவனுக்கும் மத்தியிலே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்பது மாதிரியான ஒரு புரிதலுடன் கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வழிகேட்டின் பக்கமெல்லாம் நம்மை மீறி போகாமல் இருப்போம். அதை விட்டு விட்டு எதையாவது சொல்லி நம்முடைய கணவனை, எதையாவது சொல்லி நம்முடைய மனைவியை திசை திருப்பி நம்முடைய ரகசியங்களை பேடிக் கொள்ளலாம் என்று சொன்னார் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் உலகத்தில் அவர் தப்பித்துக்
சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் நாளை மறுமையிலே கடுமையாக விடுத்து விடுவான். அது சொந்த கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம், உன்னை நம்பி வந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று சொல்லி இருவருக்குமே கடுமையான தண்டனை இருக்கும். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்திலே வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு குறையை வைத்து விட்டால் கூட, இணை வைத்து இணை வைக்காத நிலையிலே ஒரு கீழ் நிலையில் ஏதாவது ஒரு பாவத்தை செய்து விட்டால் கூட அதை அல்லாஹ் நாடினால் மன்னிக்க கூடியவன். ஆனால் பிற மனிதர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய, சக சகோதரர்களுக்கு சக சகோதரிகளுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாவத்தை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய நிலை இஸ்லாத்தில் என்ன? பாதிக்கப்பட்டவர்கள், நம்மால் ஏமாற்றப்பட்டவர்கள், நம்மால் துரோகம் இழைக்கப்பட்டவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யாரோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு இந்த நீதி தான். நம்மோடு சக அலுவலகங்களிலே, பள்ளி கல்லூரிகளிலே ஒன்றாக வசிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கே இந்த சட்டம் தான் எனும் பொழுது, நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவிக்கு ஒருவர் துரோகம் செய்தால், தன்னை தனக்காக ஓடி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கணவனுக்கு ஒரு பெண்மணி துரோகம் செய்தால், அது மறுமையில என்ன விதமான ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும்? எல்லா அமல்களும் பறி போய்விடும். நம்ம நினைத்துக் கொண்டிருக்கலாம், வணக்க வழிபாடுகள்ல நாம சரியா இருக்கிறோம், சீர்கான விதத்துக்கான விஷயங்களை விட்டு விலகி இருக்கிறோம், நல்ல அமல்களை நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் செய்தால் அது பெரிதாக ஒன்று பார்க்கப்படாது அல்லாஹ்விடத்திலே என்று அலட்சியமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையிலே பிறரை பாதிக்கக்கூடிய இது போன்ற தவறுகள் எவையெல்லாம் நாம சிறியதாக கருதினோமோ, அந்த தவறுகள் தான் நம்முடைய அமல்கள் அனைத்தையுமே நம்மால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, நம்மால் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு தூக்கி கொடுத்து விடும் என்பதை நாம நினைவில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி எல்லா அமல்களையும் சுமந்த நிலையில வந்து தன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய அமல்களை எல்லாம் தூக்கி கொடுத்து விட்டு நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களை தான் முஃப்லீஸ் என்று அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியாக இருக்குது, சக துணைக்கு நீங்கள் அநீதி இழைக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய தியாகங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவியினுடைய தியாகத்தை பற்றி ஒருவர் யோசித்து பார்க்கணும், அவங்களுடைய முகத்தை பார்க்கணும். அவங்க வீட்டில் இத்தனை வருஷ காலம் இருந்து அந்த வாழ்க்கையை, சொந்த பந்தங்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வீட்டில் வராங்க, வந்து வாழ்றாங்க, அவங்க நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதையே முழுநேர செயலாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய பெற்றோர்கள் அவர்களை ஏதாவது சொல்லிவிட்டால், குறை சொல்லிவிட்டால் அதனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கணவன் தான் தனக்கு எல்லாம் முழுசா நம்பி வராங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ஆண்கள் வியாபார ரீதியாக வெளியிடங்களிலே, பொது இடங்களிலே பழக்கப்படக்கூடிய பெண்களிலே, பெண்களிடத்துல வரம்பு மீறிய பேச்சை பேசிக்கொண்டு அதன் மூலமாக தவறான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த வேளையிலே கொஞ்சம் மனைவியினுடைய தியாகத்தை உங்களுடைய வாரிசை அவர்கள் சுமக்கக்கூடியவர்களாக, அதற்காக பல சிரமங்களை ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து இது மாதிரியான தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். இறையச்சம் தான் நம்முடைய தவறுகளை திருத்தவில்லை என்று சொன்னால், கொஞ்சமாவது மனசாட்சியோடு இந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்தாலாவது நம்முடைய உள்ளத்துக்கு உறுத்தமில்லை, அவங்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுது உறுத்தமில்லை, அந்த உறுத்தலும் கூட வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை போல ஒரு கல்நச்சம் யாருக்கும் இருக்காது. அதே போல பெண்கள் யோசித்து பார்க்கணும், நம்முடைய கணவன்மார்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஓடுறாங்களே, உழைக்கிறாங்களே, எவ்வளவோ தியாகங்களை செய்யறாங்களே, அதற்காக யார் யார் இடத்துலயோ கை கட்டி நிற்கிறாங்களே, பதில் சொல்றாங்களே, எவ்வளவோ நஷ்டங்களை சந்திக்கிறாங்களே, வெளிநாடுகளில் போய் குடும்பத்தை பிரிஞ்சு நிறைய துக்கங்கள் எதிலேயுமே இங்கே கலந்து கொள்ள முடியாம அங்க போய் தவிக்கிறாங்களே, என்ன காரணம் இதற்கெல்லாம்? நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும், மேம்படுத்தி தரணும். நம்ம யாரிடத்திலேயும் கையேந்தாத நிலையிலே ஒரு சுயமரியாதை மிக்க வாழ்க்கையை அமைத்து தரணும். இதற்காகத்தான ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, அவனுடைய காசுல சாப்பிட்டுக்கிட்டு, அவனுடைய காசுல செல்போனை பயன்படுத்திக்கிட்டு, அவனுடைய காசுல நமக்கு தேவையான எல்லா ஆடம்பரங்களையும் கலாச்சாரங்களையும் செய்து கொண்டு இது மாதிரியான ஒரு துரோகத்தை இழைப்பது எப்படி ஒரு மூமினுடைய காரியமாக இருக்கும், எப்படி ஒரு மனசாட்சி உள்ள மனிதனுடைய செயலாக இருக்கும் என்று பெண்கள் ஒரு பக்கம் யோசித்து பார்க்கணும். அப்ப இந்த மாதிரியாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய தியாகங்களை நினைத்து பார்ப்பதன் மூலமாக இந்த மாதிரியான மானக்கேடான செயல்களின் பக்கமெல்லாம் செல்லாமல் இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு நமக்கு கிடைத்த துணை, அவர்களுடைய நிலை, அவர்கள் நமக்காக செய்யக்கூடிய தியாகங்கள் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு மற்றவர்களோடு கம்பேர் பண்ணக்கூடிய நிலை இன்றைக்கு ஆண்கள்கிட்டே பெண்கள்கிட்டே இருக்கு. இதுதான் வழிகேடு திறந்துவிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒன்றாக இருக்கின்றது. என்ன, மற்றவர்களோடு கம்பேர் பண்ணக்கூடிய நிலை? எய்த்து வீட்டுக்காரன் அப்படி வச்சிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி வச்சிருக்கிறாங்க, நீங்க அதையெல்லாம் எனக்கு செய்யறது இல்லை, அதே
இப்படி இருக்கிறா, நீ இந்த பெண்மணி இப்படி இருக்கிறா, நீ அதையெல்லாம் செய்யறதில்லை என்று வெளித்தோற்றத்திலே நம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை துணையை மட்டம் தட்டலாம், அவர்களோடு ஒப்பீடு செய்யலாம். ஆனால் அவருடைய அந்தரங்கம் என்பது எப்படி இருக்கும் என்பது தெரியாது. பொதுவாக அல்லாஹ் மனிதர்களை எப்படி படைச்சிருக்கிறான், ஒருவர்கிட்ட இருக்கிற நல்லது இன்னொருவர்கிட்ட இருக்காது, ஒருவர்கிட்ட இருக்கிற கெட்டது இன்னொருவர்கிட்ட இருக்காது. இந்த நிலையில் தான் மனிதர்களை படைத்திருக்கிறான். யாரிடத்திலும் குறைகள் இல்லாமல் தூய்மையானவர்களாக 100% 100% ஒருவரை போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய, திருப்தி பெறக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் யாரையும் படைக்கவில்லை. 100% தூய்மையான ஒரு மனிதர், தூய்மையானவன் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், மட்டும்தான் பரிசுத்தமானவன். அப்ப 100% நம்மை திருப்திப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நமக்கு இருக்கின்றான். நமக்கு கேட்டது எல்லாத்தையும் பிரார்த்தனையின் மூலமாக நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். அந்த மாதிரி மனிதர்கள் கிடையாது. மனிதர்கள் என்று சொன்னால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதில் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அதனால் தான் அழகான முறையில பெண்ணை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், பெண்கள் வளைந்த விழா எலும்பை போன்றவர்கள், ஒரு அளவுக்கு மேல அவங்களை வளைச்சிங்கன்னா உடைச்சிருவாங்க, அது போக்கிலேயே அவங்களை விட்டுவிடுங்க, அது போக்கிலேயே விட்டுவிடுங்க என்று சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கத்தை சொல்கிறார்கள். அவரிடத்துல ஒரு விஷயத்தை நீங்க வருத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நன்மையா இருக்கும். அதை பாருங்க, அல்லாஹ் இதனை நமக்கு கொடுத்திருக்கிறானே, இந்த குணம் அந்த ஏத்து வீட்டுக்காரங்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இல்லையே, ஏன் மனைவி மாதிரி சிக்கனம் பண்ண அவங்களுக்கு தெரியலே, ஏன் மனைவி மாதிரி திறமையா செலவு பண்றதுக்கு சேமித்து வைக்கிறதுக்கு அவங்க தெரியலையே, ஆடம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி நாம நல்ல விஷயங்கள்ல ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி நல்ல விஷயங்கள்ல ஒப்பிட்டு பார்த்து தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த துணை என்பது ஒரு காரணமாக கொடுத்திருக்கின்றான். நாம தேடிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை விட அல்லாஹ் நமக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி ஒரு திருமணத்தை அழகான முறையை நடத்தி ஒரு தேர்வை செய்து கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதில் ஒரு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது. அல்லாஹ் நாடாமல் இந்த பொருத்தம் நமக்கு கிடைத்திருக்காது, அதில் ஒரு நன்மை இருக்கும் என்று சொல்லி கிடைத்ததை வைத்து போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு குணத்தை வளர்த்துக் கொள்வதன் மூலமாகத்தான் ஒருவருக்கு ஒருவர் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியுமே தவிர, இது மாதிரியான வழிகேடுகளுடைய வாசலை திறந்துவிடக்கூடிய சிந்தனைக்கு இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஏதாவது ஒரு வகையிலே மனவீச்சைகளின் அடிப்படையிலே நம்மை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கும். சில வேளைகளிலே நாம செய்வது பாவம் தான் என்று தெரிந்தாலும் அந்த பாவத்தை விரும்பி செய்யக்கூடிய அளவிற்கு செய்தான் நம்முடைய உள்ளங்களை கல்லஞ்சம் படைத்தவர்களாக மாற்றி விடுவான். அப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் செல்லாமல் ஆரம்பத்திலேயே இது மாதிரியான தகாத உறவுகளின் பக்கம் செல்வதை இஸ்லாம் எப்படி, அதன் பக்கமே நெருங்காதீர்கள், அந்த சிந்தனைக்கு தூண்டக்கூடிய அந்த வழிக்கு வித்திடக்கூடிய எந்த ஒரு வாசனையும் அடையாதீர்கள் என்று சொல்லுகின்றதோ அது மாதிரியான எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் பேணி நடந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்ல இறைவன் தந்திரமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த முதல்வரை பேசி முடிக்கக்கூடிய தலைப்பை கிடையாது, நீண்ட உரை சில வாய்ப்பு கிடைக்கும் போது கூடுதலாக இன்னும் பல விஷயங்களை பார்க்கும். அதில் இறுதியாக பொதுவாக இறை நம்பிக்கையாளர்களுடைய ஒரு குணத்தை பற்றி, அந்த தூய்மையான வாழ்க்கையை பண்பை பற்றியும், இந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய வழிக்கு மாற்றமாக ஒருவர் சென்றால் அவர்களுடைய நிலையை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25வது அத்தியாயத்திலே 68 முதல் 73 வரையிலான வசனத்திலே அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றான். இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் அல்லாஹோடு வேறு இறைவனை படைக்க மாட்டார்கள். செல்லதி அல்லாஹ் தடை விதித்திருக்கக்கூடிய ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்ய மாட்டார்கள், இணை வைக்க மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இல்லா பிதஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொன்னால் வெறுமனே வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயத்தை மட்டுமே இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு மாற்றமாக ஒரு இறை நம்பிக்கையாளர்களிடத்துல இருக்க வேண்டிய ஒழுக்ககரமான அனைத்து விஷயங்களும் வந்தால்தான் இந்த சமூகம் என்பது அழகாக கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக உருவாகும். அதை விடுத்து நம் வணக்க வழிபாடுகள்ல சரியா இருந்தால் போதும், அல்லாஹ்வுக்கு நன்றி குறவனா இருந்தால் போதும், உலகத்திலே மற்ற மனிதர்களுடைய விஷயத்திலே ஒழுக்கக்கேடான விஷயங்கள் எப்படி வேணாலும் இருந்தால் அல்லாஹ் அதை பெரிதாக குற்றப்பிடிக்க மாட்டான் என்று நினைக்க கூடாது. அது மூமின்களுடைய பண்பு கிடையாது. இப்படி இணை வைக்க மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான்.
யார் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் மறுமையிலே வேதனை செய்யப்படுவார்கள். பன்மடங்காக நாளை மறுமையிலே வேதனை செய்யப்பட்டு அங்கேயே அவர்கள் இழிவடைந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல இல்லாமல் தாம ஆமன அமின சாலிகன், யார் ஒருவர் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்க சோலையிலே நிலைவிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிடுவார். இது தவறு செய்து கொண்டிருந்தவர்கள் தௌபா செய்து திருந்தி கட்டுக்கோப்போடு இருக்கிறார்களே, அந்த கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டமே ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். மன ரீதியாக ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல்களை எல்லாம் வென்று அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடிப்படையில் நான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு மூமின் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த காலமே அல்லாஹ்விடத்தில் ரொம்ப விரும்பத்தகாத ஒரு காலமாக இருக்கின்றது. அதனால்தான் ஒருவர் பாவம் செய்து கொண்டு இருந்தவர், தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டு இருந்தவர், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் சொல்லி காட்டப்பட்ட பிறகு இந்த பாவங்களை எல்லாம் விட்டு விலகி தௌபா செய்து அந்த தவறை மீண்டும் செய்யாமல் உறுதியோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற நாட்களிலே செய்த பாவங்களின் அளவிற்கு அவர்களுக்கு நன்மை வழங்கப்படும், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய அந்த காலத்திலே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன இதா துக்கிரு ஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு நினைவுறுத்தப்பட்டால் உமா யஃபிரு அலைஹா சும்மன் ஹுவ ரம்யான, அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு திருமறை குர்ஆனை நபி மொழிகளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு ஏராளம் இருக்கின்றது. வலைதளங்களின் வாயிலாக நிறைய பயான்களை பார்க்கிறோம், பார்வையோடு செய்திகளை படிக்கிறோம். ஆதாரபூர்வமான விஷயங்கள் எது, ஆதாரமற்ற விஷயங்கள் எது என்று பிரித்து அறியக்கூடிய அறிவு முதற்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களிடத்தில் பெருவாரியாக வந்துவிட்டது. சொற்பமானவர்கள் தான் இன்னும் அந்த அறியாமையில் இருக்கிறார்கள். இந்த மாதிரியாக மார்க்கத்தை சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்து அறியக்கூடிய அளவிற்கு மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை ஞானமுள்ளவர்களாக மாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் கூட மார்க்கத்தை பற்றி ஒரு பக்கம் அறிந்து கொண்டு இன்னொரு பக்கம் நம்முடைய அந்தரங்க வாழ்வை ஒரு அநாகரிகமானதாக அனுமதிக்கத்தக்க வகையிலே அமைத்துக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்ற வாழ்க்கையாக இருக்காது, ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையாக இருக்காது. காரணம், எந்த ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் பாவமான பெரும்பாவத்தை செய்கிறாரோ அந்த பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அவர் இறை நம்பிக்கையாளராக இருக்க மாட்டார். ஒரு குடிகாரன் அவன் மது அருந்து பொழுது இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய வேலையிலே இறை நம்பிக்கையாளனாக அதனை செய்ய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அந்த பாவமான காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நமக்கு மரணம் வந்து விட்டால் ஒரு மோமினுடைய மரணம் நமக்கு கிடைக்காது. நம்முடைய நெய்யத்துக்கு உண்டான ஒரு கூலியை தான் நாளை மறுமையிலே சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும் என்பதை நினைவில் கொண்டவர்களாக உலகத்தில் வாழும் காலத்திலே அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த குடும்ப அமைப்புகளுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போதுமாக்கி கொண்டு பிற வெளியிலே நம்மை விட மேலானவர்களை பார்க்காமல் இந்த ஒரு வசதி வாய்ப்புகள் இந்த ஒரு அழகிய துணை கூட கிடைக்காதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களே என்று நமக்கு கீழானவர்களை பார்த்து படிப்பிலை பெறக்கூடியவர்களாக அதற்காக அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்முடைய துணைகள் நமக்கு செய்யக்கூடிய தியாகத்தை உணர்ந்து நன்றி உள்ள குடும்பஸ்தினர்களாக இந்த உலகத்திலே தூய்மையானவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட அடிப்படையிலே தம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையை அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்ல இறைவன் தந்துருள்வானா என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء هو الذي يصوركم في الأرحام كيف يشاء لا إله إلا هو